அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் மாஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமச்சீர் கல்வி பாட புத்தகத்தின் 6வது பாடத்தின் இயல் 2 சிலப்பதிகாரம், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழ் மாஸ்டர் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். இயற்கை கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இயற்கை பறந்து விரைந்து கிடைக்கின்றது. இயற்கையை ரசிக்காதவர் யாரும் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நாமளே பாருங்கள், லீவ் விட்டால் போதுமே உடனே என்ன பண்ணுவோம், கொடைக்கானல், ஊட்டி, மூணார் இந்த மாதிரி இடங்களுக்கு நாம் போகிறோம். ஏன் அங்கே போய் இயற்கை அழகை நாம் ரசிக்கிறோம், அதற்காக போகிறோம். இந்த மாதிரி இயற்கை அழகு உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. இந்த உலகம் முழுவதும் கடல், மலை, பனி, நிலவு, இது மாதிரியான பல்வேறு இயற்கை சூழ்நிலைகள் சூழப்பட்டது. இதை ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த சிலப்பதிகார காப்பியமும் இயற்கையை வர்ணித்து தான் தொடங்குகிறது. வாங்க அந்த பாடலை நாம் இப்போ படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் படிக்க படிக்க என் கூட சேர்ந்து மாணவ மனைவி நீங்களும் இணைந்து படிங்க. அப்பொழுது தான் உங்களுக்கும் அது தெளிவாக அந்த உச்சரிப்பு கிடைக்கும். வாங்க போகலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அளர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அளர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கண் உலகு அளித்தலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். இந்த 3வது பகுதி உங்களுக்கு மனப்பாட பகுதி, அதனால் அது முக்கியமாக நீங்கள் நல்லா படித்து தெளிவடைஞ்சுக்கணும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். பாடலை படித்தோம். வாங்க இந்த நூலை இயற்றிய ஆசிரியை பற்றியும் நூலை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நூலை இயற்றியவர் இளங்கோ வடிவேல். சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதை கூறுவதால் இந்த நூல் இந்த பெயரை பெற்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மூவேந்தர்கள் பற்றியும் அவர்களுடைய பெருமைகளை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள இது துணை செய்யுது. இளங்கோவடிகள் இவர் சேர மன்னன் மரபை சார்ந்தவர். புகழ்பெற்ற பெருவேந்தனாகிய சேரன் செங்குட்டுவனுக்கு இவர் தம்பி. தம்முடைய தமையனுக்காக, அதாவது தன்னுடைய உடன் பிறந்தவருக்காக தன்னுடைய அரச வாழ்வை துறந்து இவர் துறவு பூண்டார். அதனால தான் இவர் இளங்கோவடிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டாங்க. இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2வது நூற்றாண்டு. இது சிலப்பதிகாரம் 5 காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் தான் தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இதனை முத்தமிழ் காப்பியம் அப்படின்னும் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் 3 வடிவிலும் இயற்றப்பட்ட காப்பியம் சொல்லலாம். குடிமக்கள் காப்பியம், குடிமக்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட காப்பியம் இது. அதாவது கண்ணகி கோவலன் என்ற 2 குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் இந்த காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தினுடைய முடிவிலிருந்து தொடங்கப்படுவதுதான் மணிமேகலை காப்பியம். இந்த நூல் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் தொடங்குகிறது.
ஆசிரிய குறிப்பு பார்த்தோம். வாங்க உங்களுடைய பாட விளக்கத்துக்கு நாம் போகலாம். திங்கள் நிலவை குறிக்கின்றது. கொங்கு அலர் மகரந்தங்கள் சூழப்பட்ட மாலையை குறிக்கின்றது. தார் சின்னி அந்த மாலை அணிந்த சோழனை குறிக்கின்ற வார்த்தை. குளிர் வெண்குடை குளிர்ச்சி பொருந்திய வெண்குடையை குறிக்கின்றது. திங்கள் நிலவு வெண்மையானது, குடையும் வெண்மையானது. நிலவு குளிர்ச்சியை தருகின்றது, குடையும் தன் கீழ்வாழ் மக்களுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. ஆக நிலவுக்கு குடை உண்மையானது. அடுத்து குடை எவ்வாறு தன்னுடைய கீழக்கூடிய மக்களுக்கு குளிர்ச்சியை தந்து காட்டுகிறதோ, அதே போல அந்த குடையுடைய அரசன் தன்னுடைய நீதி நெறி தவறாத ஆட்சி முறையின் மூலம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்குகின்றான். ஆக குளிர்ச்சி பொருந்திய அரசனது வெண்குடை வெண்மை நிறம் பொருந்திய குளிர்ச்சி நிறைந்த திங்களுக்கு ஓமையானது. அதனால் திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். பண்டைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிலவு சூரியன் போன்ற இயற்கைகளை வணங்கக்கூடிய வழக்கமானது தமிழகத்தில் இருந்து வந்தது. இதன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு பலம் திரிதலாம். ஞாயிறு சூரியனை குறிக்கின்றது. காவிரி நாடன் காவிரி பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆளக்கூடிய சோழன். திகிரி போல் அவனது ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொலிவு பெற்ற சிகரங்களை உடைய அப்படின்னு பொருள் நம்ம கொள்ளலாம். மேரு மேருங்கிறது மேருமலை. மேருமலை அப்படிங்கிறது இமயமலை. அதாவது சோழ மன்னன் இமயம் வரை சென்று இமயமலையை வென்று அதில் சோழ நாட்டு கொடியை நாட்டினான் என்ற வரலாறு குறிப்பு உள்ளது. காவிரி பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆளக்கூடிய சோழன் அவனுடைய ஆணை சக்கரம் பார்த்தீங்க அப்படின்னா பொலிவு பெற்ற சிகரங்கள், இமயமலையில் உள்ள அந்த பொலிவு பெற்ற சிகரங்களை சுற்றி வருகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இமயமலைக்கு சோழன் போர் தொடுத்து சென்று அதை வென்று அந்த இமயமலையை சுற்றி வந்திருக்கின்றான். அதை குறிக்கக்கூடிய பகுதி தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடும் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான். மேறு வலம் திரிதலான் அப்படிங்கிறது பலமாய் சுற்றி வருவது, இமயமலையை சுற்றி வருவது. அதனால் நாம் சூரியனை போற்றுவோம். மூன்றாவது பகுதி நமக்கு மனப்பாட பகுதி. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை என்று மழையை குறிக்கின்றது. அடுத்தது நாமநீர். நாமநீர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அச்சத்தை தரக்கூடிய கடலை குறிக்கக்கூடியது. வேலி என்பது எல்லையை குறிக்கக்கூடியது. அப்போது நாமநீர் வேலி என்பது அச்சத்தை தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. உலகிற்கு உலகிற்குங்க இந்த உலகிற்கு அவன் அளிப்போம் சோழ மன்னன். அவன் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா சோழ மன்னனை குறிக்கின்றது. அச்சத்தை தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட சோழ மன்னன் இந்த உலகிற்கு அருளை செய்கின்றான். அதாவது இந்த உலகிற்கு நல்லதை செய்கின்றான். தன்னை நம்பிய குடிமக்களுக்கு அவன் நன்மைகளை செய்கின்றான். அவன் வாழ்வதற்கு துணை செய்கின்றான். அதே போல மழையானது மேல் நின்று அதாவது ஆகாயத்திலிருந்து கீழே பொழிந்து மக்களை காக்கின்றது. அதை குறிப்பிடுவதற்கு தான் மழையையும் சோழ மண்ணினையும் இணைத்து இளங்கோவடிகள் குறிப்பிட்டார். அச்சத்தை தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட மன்னன் மக்களுக்கு எவ்வாறு நல்லது செய்கின்றானோ அதே போல மேகத்தை எல்லையாக கொண்ட மழையானது தீராமல் பெய்து கொண்டு மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றது. மழையானது மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றது. திரும்ப இந்த பாடலை நான் ஒரு முறை நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் படிங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அளத்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலாம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்
காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் திரிதலாம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மறக்காமல் தமிழ் மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.